ஹாய், ஹலோ, வெல்கம் டு தி சாமானிய விவசாய சேனல். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த திராட்சைகள் வந்து பார்த்திங்கன்னா பந்தல் முறையில் எந்த ஒரு மேற்கூரையும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் நானும் எந்த மேற்கூரையும் போட்டு கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இங்கே ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா பாலியோஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த காய்கறி இதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ்டு சர்க்கிளில் இந்த மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வளர்த்து வந்துட்டுருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா திராட்சை பந்தலை வந்து அமைச்சு இதில் வந்துட்டு வெற்றிகரமாக வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு என்னென்ன புதுமைகள்லாம் இங்கே வந்து பண்ணியிருக்காரு, எந்தளவுக்கு ஈல்டு இருக்குது, என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். பெயர் மற்றும் நம்முடைய தோட்டம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்ற முகவரியை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் ஏபி நாடுதுறை, ஓடைப்பட்டி, உத்தம்பாளைய தாலுகா, தேனி மாவட்டம். எங்கள் தோட்டம் அமைஞ்சிருக்கிறது வந்து சின்னமூர் டு மேகமலைக்கு போகிற ரூட்டில். மேகமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 21 கிலோமீட்டரில் எங்கள் ரோடு மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கேன் எங்கள் தோட்டம். பொதுவாக இந்த பசுமை குடியில் கீழே வந்து காய்கறிகள் கொடி வகைகள் போன்ற விவசாயம் தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு நல்ல கணிசமான லாபமும் எடுத்து வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே நீங்கள் தான் இந்த முறையில் வந்து பசுமை குடியில் கீழே வந்து திராட்சை விவசாயம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காய்கறி விவசாயத்திலே நல்ல ஒரு லாபம் இருக்கும்போது ஏன் நீங்கள் திராட்சையை இந்த முறையில் வந்து தேர்வு செஞ்சீங்க? இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த குக்கம்பர் போடுறதுக்கோசம் இந்த பாலி வஸ் போட்டிருந்தோம். போட்டிருந்தோம்னா அதில் 3 போகம் 4 போகம் எடுத்தோம். நல்லா தான் இழுத்து அடிச்சுனே. ஒரு மொத்தம் வந்து 90 சென்ட் இதில், 90 சென்ட் இது. 90 சென்ட்டில் கிட்டத்தட்ட இப்போ 50 டன்னு, 60, 40 டன்னு, 30 டன்னு, 25 டன்னு இப்படி எடுத்தோம். எங்களுக்கு போட்ட டைமில் கொரோனா டைம், மார்க்கெட்டிங் வந்து எங்களுக்கு, அதாவது இது மூவ் பண்ணுறதுக்கே மொதல் ஒரு கிலோவுக்கு 11 ரூபா, அதாவது உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்துச்சு. எங்களுக்கு மார்க்கெட்டில் போய் விற்றது 8 ரூபா. அப்படி இருக்கும்போது 50 டன் எல்லாமே நஷ்டத்தில், நஷ்டம்னா பெருவாரி நஷ்டமாக போச்சு. சரி, வாய்ப்பில்லை, மறுவட்டம் வச்சோம், ஒரு பரவாயில்லாமல் வந்துச்சு. டன்னேஜ் குறைஞ்சிச்சு. 50 டன் வந்தது, 40 டன் வந்துச்சு, அடுத்த வட்டம் 30 டன் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது அதோட மண்ணோட தன்மை வந்து உங்கள் ஆரம்பத்தில் போடும்போது உங்களுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதாவது வீரியத்தன்மையோட மண் வளம் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த செட்டு போட்டு சூரிய வெப்பம் நேரடியாக வராமல் காற்று வராமல் இருக்கும்போது மண்ணோட தன்மை கொஞ்சம் மாறும். மாறுபட்டும் போது கொஞ்சம் டேமேஜ் குறைஞ்சிச்சு. நம்மளுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து எங்கள் கட்சி எங்கள் பட்ட எங்கள் காலத்துலேருந்து எங்களுக்கு திராட்சை தான் மூலதனமான பயிர். வேறு மற்ற சிறு வெள்ளாமையை வச்சுக்கிட்டு இருந்தாலும் மூளை மெயினான வெள்ளாமைனா திராட்சை வெள்ளாமை தான். இப்போ இந்த செட்டுக்குள்ளே நம்ம இப்போ திராட்சை நம்ம தெரிஞ்ச விவசாயத்தை செய்யலாம். ஏன்னா இதில் தெரிஞ்ச விவசாயம் செஞ்சோம்னா மழை காலத்துலையும் எந்த பாதிப்பு வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து திராட்சை வந்து பார்த்திங்கன்னா பந்தல் முறையில் நம்ம மேலே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஓப்பனில் வந்து வச்சு வளர்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாலியோஸ்குள்ளே இந்த திராட்சையை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஐடியா வந்தது? பாலியோஸில் செய்கிறதுக்குன்னா பாலியோஸில் இதுக்கு முன்னாடி விவசாயம் செஞ்சு அவ்வளோ எங்களுக்கு அது அதிகமான பட்சமான லாபம் கிடைக்கல. அதனால் இந்த எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் திராட்சை தான். அதனால் திராட்சையே பண்ண பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் கலாநிதி ஒரு தம்பி மகன் செஞ்சார் ஒரு 50 சென்ட்டில். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த முறையில் எந்த திராட்சை ரகம் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? இதனுடைய மகசூல் லாபம் இதை பற்றி முழுமையாக சொல்லுங்கய்யா. நம்மளை வந்து இப்போ மாணிச்சம், தாம்சன், சோனாக்கா இப்படி ஐட்டி தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து இது சரத்துன்னு சொல்லி ஜோதி சரத்து கொஞ்சம் லென்த்தாக ஒரு 2 முடிஞ்சிருக்கு. இது வந்து மார்க்கெட்டுக்கு இங்கே டேபிள் மார்க்கெட்டுக்கு நல்ல வெரைட்டி நல்லா விற்கும். அதனால் சரி அந்த இதையே வச்சு செய்வோம்னு சொல்லி வச்சோம். இதை இப்போ வளர்த்தோம். ஒரு சும்மா அளவாக தான் காய்ச்சி இந்த வட்டம் ஏற்கனவே நான் அவசரப்பட்டு கவாத்த அடிச்சிட்டேன். ஏன்னா வளர்த்து 1 வருஷம் வளர்த்து வெள்ள அடுத்தால் நல்லாயிருக்கும். நானும் சரி இந்த மழை காலத்துலேயே ஒரு சீசன் எடுத்துக்கிறோம், வயசு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும், பண்ணலாமா எப்படி இருக்குன்னு செக்அப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சி அவசரத்தை அடித்தேன். அடித்தாலும் அப்படி இருந்தால் கூட ஒரு 3.5 டன் வந்துச்சு. 3.5 டன் வந்துச்சு. இது இன்னும் அடுத்த வாரம்லாம் 10 டன் வேறு எழுதி எடுக்கலாம். அதில் எடுத்துடலாம். அதாவது ஒரு கொடிக்கு இந்த இந்த செடியை பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஒரு 10 கிலோ எடுத்தால் போதுமான வெயிட் கிடைக்கும். 20 கிலோ கூட காய்க்கும், ஆனால் அந்தளவுக்கு காய்க்கக்கூடாது, குவாலிட்டி இருக்காது. அதனால் 10 கிலோ காய்ச்சனா உங்களுக்கு இதில் மொத்தம் 90 சென்ட், 900 பதியம் இருக்குது, 925 பதியம் இருக்குது, 25 பதியம் லெஸ் பண்ணியிருக்கேன், 900 பதியம் வச்சுக்கோங்களேன். மினிமம் நம்ம 9 டன் எடுக்கலாம்.
அழகாக எடுக்கலாம், 9 டன் அசால்ட்டாக எடுக்கலாம். அதாவது குறைஞ்சபட்சம் 4 டன், 5 டன்லேருந்து அதிகபட்சம் 10 டன் வரை எடுக்கலாம். எடுத்த நல்ல வெள்ளமாக நல்ல வருமானம் வரும், எடுக்கலாம்னு இது செஞ்சுருக்கோம், ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரிங்க சார். இப்போ வந்துங்க சார், நம்ம வெளிப்புறத்தில் அதாவது மேலே வந்து நம்ம இந்த பாலியோஸ் போடாமல் வளர்க்குறதுக்கும் நம்ம இந்த மாதிரி பாலியோஸ் பண்ணி வளர்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் என்னங்க சார்? அதனால் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் இந்த மாதிரி? அதாவது வெட்டாவெளியில் அதாவது சாதாரணமாக இருக்கிற இடத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதில் வந்து உங்களுக்கு வந்து மழை விழுந்தால் பழம் டேமேஜ் ஆகும், பூ பொரியும் போது மழை விழுந்தாலும் டேமேஜ் ஆகும், கவாத்த அடித்து பஞ்சு கட்டிட்டு இருக்கும் போது பனி அடித்தாலோ வெம்பு அடித்தாலோ அது அடித்தாலும் அந்த சாய் பூ சாய் ஆகும், இதில் அந்த பிரச்சனையே வராது உங்களுக்கு. ரெண்டாவது பழம் இருந்தாலும் அதில் பழம் மழை பெஞ்சாலே அடுத்து ஒரு நாள் மழை பெஞ்சாலும் மறுநாள் அந்த பழம் இல்லை டேமேஜ் தான். இது கொட்டு மழையை கொட்டிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. நம்ம பசங்க வீட்டில் படுத்து தூங்கலாம். அப்போ மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் கொண்டு வரலாம், 365 நாள் எந்த நேரம் எந்த மாதத்தில் வேணும்னாலும் நம்ம வேலை கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். தேனி மாவட்டம் ஓடைப்பற்றி இந்த பகுதியை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து இந்த திராட்சை விவசாயம் வந்து பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. என்ன காரணத்தினால இங்கே வந்து அதிகப்படியான திராட்சை விவசாயம் வந்து நடைபெறுது, என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இந்தியாவுக்குள்ளே தேனி மாவட்டத்தில் அது நம்ம ஓடைப்பட்டி பேரூராட்சி கட்டுப்பட்ட இடத்துல நல்லா வரும், சீட்லெஸ் விதையில்லா திராட்சை நல்லா வரும். மற்ற இடத்துலலாம் வச்சுருக்காங்க, கைகைப்பிடி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது, மாற்ற மாறுபட்டு டேமேஜ் ஆகிடுது. இதே மேலே சிந்திரிச்சிலையும் நல்லா வரும், புளிவுத்திலையும் பொதுவாக வரும். ஆனால் இருக்கிறதுல கைகைப்பிடிதெல்லாம் மொதல் மொதல் திராட்சை சீட்லெஸ் திராட்சையை கொண்டு உற்பத்தி பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் மழை கூடுதலாக விழுகும், மண்ணோட மண் வந்து கரசல் மண் கலந்தது, நம்ம வந்து செம்மண் கலந்த மணல், மணல் சாரி கலந்த செம்மண், படுகு செவல் இதில் நல்லா இருக்கும். அதை திராட்சைக்குன்னு விதைகளாக திராட்சைக்கு பேர் போன இடம் இதுதான். இந்த செட்டு போட்டாச்சுன்னா மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் நம்மளுக்கு கவலை எந்த இதுமே டைம் இல்லை, எந்த மற்ற எங்கேயுமே ஈல்டு இல்லைனாலும் நம்ம கொண்டு வரலாம். கவர்மெண்ட் கொஞ்சம் இது ஒத்துழைப்பு செஞ்சு மானியம் கொடுத்துச்சுன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு 1.5 ஏக்கர் 1 ஏக்கர் இந்த மாதிரி செஞ்சோன்னா எந்த டைமும் உலக அளவுக்கு எங்கே வேணுமே ஏற்றுமதி பண்ணலாம், நம்ம கொண்டு வந்துடலாம். எக்ஸ்போர்ட் அழகாக கொண்டு போகலாம். முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து எக்ஸ்போர்ட்டுக்குன்னு கொண்டு வந்து தாம்சன் பழம் திராட்சை இருந்துச்சு, அப்போ தாம்சன் திராட்சைக்கு இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க வந்தாங்க, வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி செஞ்சாங்க, அவங்கள கவர்மெண்ட் இருந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டெல்லாம் செஞ்சாங்க. அப்போ மூலப்பொருள் என்னென்ன மூலப்பொருள் அவங்களுக்கு கிடைக்கல தெரியலை. இப்போ மகாராஷ்டிராவில் போய் அவன் வேணுங்கிற என்னென்ன இருக்குன்னு கண்டுக்கிட்டாங்க, இப்படி இருக்குது. கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஈல்டு எடுக்கலாம். விவசாயிகளெல்லாம் இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு மானியம் கேட்குறவங்களுக்கு 1.5 ஏக்கர் 1 ஏக்கர் கொடுத்து இதை கொஞ்சம் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலி ஹவுஸில் வந்து காய்கறி வந்து வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 1-2 வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட் புழு இந்த மாதிரி நோய்களில் வந்துட்டு உள்ளேயே அந்த க்ளோஸ்டு சர்க்கிளில் இருக்கும்போது தாக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திராட்சையை வந்து அமைச்சிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நோய்கள்லாம் வருதா? அதுக்கு என்ன நம்ம சுற்றி ஓப்பன் பண்ணிடுவோம், பாலி காய்கறிக்கு வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம், அடைச்சிருவோம். காற்று உள்ளே வரக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ வந்து இது நம்மளுக்கு வந்து காற்று தேவை, இந்த இதுக்கு காற்று இல்லைன்னா உங்களுக்கு கவாத்து அடித்து பூ பொழுமும் சாவி ஆயிரும், அதாவது மலட்டுத்தன்மை ஆகி பூ அந்த பூ உதிர்ந்துடும். இப்போ இந்த காற்று கிடச்சி சீதாசனில் கொஞ்சம் ஓரளவு டெம்பரேச்சராக இருக்கிற நேரத்தில் காற்று இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த தழுக்கிற பூ வந்து சாவி ஆயிரும். அது சாவி ஆகாமல் இருக்கிறது காற்று ஓப்பன் இருக்கிறதுனால உங்களுக்கு அது அந்த மாதிரி டெம்பரேச்சர் இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. காய்கறிக்கு வந்து இந்த உள்ளே அடைச்சதுனால கண்டிப்பாக புழு விழுகத்தையும் செய்யும், கண்டிப்பாக விழுவப்போ உள்ளே வராமல் இருக்கிற வரைக்கும் பெஸ்ட்டு. வந்துருச்சுன்னா கிளப்ப முடியாது, விட முடியாது, வேஸ்ட்டு வேஸ்ட்டு காலி பண்ணிடும். நம்மளுக்கு தக்காளி போட்டிருந்ததுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நல்ல ஃபஸ்ட் குவா அதாவது மார்க்கெட்டில் 80 ரூபா வச்சு, எங்களுக்கு 130 ரூபா 250 ரூபா வச்சு. இப்போ ஃபஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, அதாவது 1-6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பூச்சி விழுக ஆரம்பிச்சில எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் ஈல்டு அப்படியே கம்மியாகிடுச்சு, பார்த்தீங்கன்னா ஓகே ஓகேங்க. இது வந்து இப்போ வந்து நல்லா செட் ஆகி நம்மளுக்கு போயிட்டுருக்கு, அப்படி இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சார். இது வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈல்டு வைஸும் நம்ம பயப்படாம இந்த ஈல்டு எல்லாம் டேனேஜ் நல்லா எடுக்கலாம். ஏக்கருக்கு 10 டன் அசால்ட்டு எடுக்கலாம், அதாவது 20 டன் எடுக்கணும். ஆனால் இந்த வெரைட்டிக்கு வந்து
இருடுன்னு எடுத்தால் அது கலர் வராது, குவாலிட்டி கிடைக்காது. எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புனாலும் இது தாங்கும். அது இருடுன்னு விலை வச்சிங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக குவாலிட்டி இருக்காது. ஓகேங்க சார், இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் டைமை கொடுத்து நம்மளுக்கு வீடியோ கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க. மழைக்காலங்கள்லேருந்து பசுமைக்குடியில் மேலே விழுகிற தண்ணீரை வந்து கலெக்ட் பண்ணி போரோட கேசிங் பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா வந்து பார்த்திங்கன்னா வறட்சி காலத்துலேருந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நன்றி.